ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா 13 வீக் தான் பார்க்க போகிறோம். அதாவது 13வது வாரம், அதாவது ப்ரெக்னென்சி ஆனவங்களுடைய 13வது வாரத்தில் என்னென்ன சிம்டம்ஸ் காட்டி எப்படி இருக்கும், எந்த லெவலில் வந்து குழந்தை வளர்ந்துருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது 13வது வாரத்தில் உங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும் நல்லாவே. 13வது வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது மந்த் முடிஞ்சு 4th மந்த் ஆரம்பித்த 1st வாரம் தான் இந்த 13வது வாரம். 13வது வாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி இருந்த அந்த இந்த சிம்டம்ஸ், அதாவது வாந்தி, கொமட்டல், அதுக்கப்புறம் மயக்கம், தலை சுத்தல், தலைவலி, இதெல்லாம் வந்து 13வது வாரத்தில் வந்து இருக்காது, அப்படியே குறைஞ்சிருக்கும். நான் 4th மந்தில் உங்களுக்கு இது இருக்காது. அதுவும் சில பேர்த்துக்கு தான் வந்து இருக்காது, சில பேர்த்துக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த அதாவது 13th வீக்கில் வந்து உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைகால் அசைவு, அதாவது குழந்தையோட கைகால் அசைவு வந்து உங்களால் கொஞ்சம் உணர முடியும். சில பேர்த்துக்கு தான் வந்து அதையும் உணர முடியும். சில பேர்த்துக்கு வந்து ஹார்ட் பீட், அதை மட்டும்தான் வந்து கை வச்சு பார்த்தா உங்களுக்கு அந்த ஹார்ட் பீட் அதை மட்டும்தான் தெரியுமே தவிர உங்களுக்கு மற்றபடி வேறு எந்த உணர்வுமே உங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குழந்தை வந்து முழுசாக ஒரு மனித உருவத்தில் வந்து வந்திருக்கும். அந்த குழந்தை கைகாலோட முக கண்ணிமையெல்லாம் வந்து வளர்ந்துருக்கும், பல்லு வளர்ந்துருக்கும், எலும்பெல்லாம் வந்து எலும்பு மண்டலம்லாம் வளர்ந்துருக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் செரிமானத்தன்மை கொடுக்கூட அந்த பார்ட்ஸ்லாம் வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை அணுக்கள், அதுக்கப்புறம் ரத்த சிவப்பு அணுக்கள், இதெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து உருவாகி இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த ஸ்டேஜ், அதாவது இந்த 13th வீக்கில் வந்து இந்த ஸ்டேஜில் தான் வளர்ந்துருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் 14வது வாரத்தில் என்னென்ன சிம்டம்ஸ் காட்டுது, எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.